Right. So fieldwork center fifth term and better than now. So grade 13 the body. Napathi aaran kelvi. Enna vaam vali valiyettu pambi v kanala udiyadu idu q kanala udiya paathinam ondilirundhu valiyai veliyetta payanpadirundhadu aarambha mukham p enin in adippugalin pinnar paathinathil ulla valiyin amukam venigeda ஒரு வழியே வழி வழியேற்று பம்பியை பயன்படுத்தி ஒரு குறித்த கிணல ஊர்ல என்ன இருக்க போறாரு இப்ப ஒரு பி என்ன கியூ என்ன கிணறால இருக்கலாமா இதுக்குள்ள இருக்கிற வழிய தான் என்ன செய்ய போறார் வழி வழியேற்று பம்பியை பயன்படுத்தி அனுப்ப போறார் இப்ப வழி வழியேற்று பம்பி என்ன அப்படி ஒரு எம்டிஆர் இருக்கிற பம்பியை கொண்டு இதோட கனெக்ட் பண்ண போறார் இப்ப இதுல ஆரம்பத்துல இருந்தா மட்டும் பி இதுக்கு இதை கொண்டு கனெக்ட் பண்றாரு இது வழி வழியேற்று பம்பியை கொண்டு கனெக்ட் பண்ணி இப்ப இதை கனெக்ட் பண்ணி அதுக்கு எம்ஜிஆர் அதுக்கு வழியே இருக்காது அதுக்கு வந்து இதோட கனெக்ட் பண்ணி என்ன நடக்கும் இதுக்கு இருக்கிற வழி இதுக்குள்ள போய் இப்ப வழி இந்த கிணளவு கூடிடும் அப்ப அமுக்கம் குறையும் இப்ப என்ன செய்வார் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வழியேறுவார் இப்ப அதுக்குள்ள இருக்கிற வழியை இப்ப என்ன செய்வார் எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் போட்டு ரெண்டு நேரம் கொண்டு வந்து என்ன செய்வார் திருப்பி கனெக்ட் பண்ணுவார் இன்னும் போகும் அந்த வழியேற்றி போட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி மாறி மாறி வெளியேற்ற போறார் அப்படி என் தடவைகள் வெளியேற்றினா பிறகு இதுக்கு என்ன அமுக்கம் இருக்கும் புதுதான் கேள்வி ஓகே இப்ப ஒருக்கை வெளியேற்றினோடு என்ன அமுக்கம் இருக்கும் பாருங்க இப்ப ஒருக்கை வெளியேற்றக்குள்ள இந்த பி என் அமுக்கம் இப்ப என்னவா மாறுது பி ஒன் தான் மாறுது ஆரம்பத்துல இருந்த கேள்வி கியூ கனெக்ட் பண்ணினோட கிணறு கியூ பிளஸ் வி அப்ப நான் என்ன போடுறேன் பி ஒன் பி ஒன் சமன் பி டூ வி டூ போட்டான் ஆரம்பத்தில் இருக்கிற கிணறு கியூ அமுக்கம் பி சமன் இப்ப இருக்கிற கிணறு என்ன கியூ பிளஸ் வி அமுக்கம் பி ஒன் அப்ப பி ஒன் இன்டூ கியூ பிளஸ் வி இப்ப கீழே வந்து பேச்சு விட்டீங்கன்னா பி ஒன் வேற உங்களுக்கு எவ்வளவு Q P over Q plus V இருக்கிறது இனி இப்ப இருக்கிற அமுக்கம் பி ஒன் இனி எம்டி வரதுல திரும்பி கனெக்ட் பண்ணீங்க இப்ப சோ பி ஒன் எந்த கிணறு இருக்கு கியூ கிணறு இருக்கு திருப்பி வரது ஒன்று கனெக்ட் பண்ணோட இதுக்கு இருந்து போய் இது பி பிளஸ் பி டூ இத இது முதலாவது அடிப்பு இது ரெண்டாவது தடவை கனெக்ட் பண்ணீங்க இப்ப ரெண்டாவது தடவை கனெக்ட் பண்ணிக்கணும் திருப்பி பாருங்க எனது அமுக்கம் பி பி டூ கனளவு கியூ சமன் ஆரம்பத்தில் இருந்த அமுக்கம் பி ஒன் இப்ப ஆரம்பத்தில் இருந்த அமுக்கம் பி ஒன் கியூ இப்ப இருக்கிற அமுக்கம் பி டூ இன்டூ கியூ பிளஸ் வி அப்படிதான் இப்ப இருக்கிற பி டூ என்ன வரும் பி ஒன் கியூ கியூ பிளஸ் வி அடுத்து மூன்றாவது அளவுக்கு என்ன பர்மன் நினைக்கிறீங்க எடுக்கைக்குள்ள இது மூன்றாம் அடிக்கிறது வருது இதேதான் ரிப்பீட் ஆக போகுது அப்ப நீ எந்த தடவை எடுத்தா அந்த எந்த தடவை எடுத்தா அப்புறம் என்ன அமுக்கம் இருக்கும் பி இன்டூ Q over Q plus V to the power என்னன்னு இதுதான் கடைசியில் இருக்கிறோம் ஒரு தடவை எடுக்கிறது இன்னொரு ஆமட்டுக்கு ரெண்டு தடவை எடுக்க ரெண்டாம் அடுக்கு இதை கொண்டு நிலப்பிதிட்டு ரெண்டாம் அடுக்கு மூன்று தடவை எடுக்க மூன்றாம் அடுக்கு அப்ப என் தடவை நீங்க வெளியே தெரிஞ்சீங்க P into Q over Q plus V என்னாம் அடுக்கு அப்படின்னு அப்ப எத்தனாவது உடை நான்காவது உடை
ஓகே ரைட். அடுத்து 47 மின்னுபகரணம் எக்ஸானது ஓர் அழுத்தமானிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. வழக்குச்சாவி பி ஆனது ஏயிற்கு இணைக்கப்பட்டிருக்கும் போது கல்குணமானியின் திரும்பல் உயர்வாக இருந்தது. ஆனால் பிக்கு இணைக்கப்படும் போது திரும்பல் அதே திசையில் இருந்தது, ஆனால் குறைவாக இருந்தது. இதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. இப்ப இங்க பாருங்களா, இந்த அழுத்தமான உங்களுக்கு கண்டிப்பா விளங்கி இருப்பாங்க. இப்ப அழுத்தமான இந்த பிரதான சுத்தி இது துணை சுட்டு. இப்ப இந்த துணை சுட்டு இப்படி இருக்கக்குள்ள நீங்கள் இதுல உள்ளது என்னத்தையும் இதுக்குள்ள மட்டும் நிறைய இந்த சைட்டுக்குள்ள மட்டும் பிறகு திரும்பி இதுல உள்ளது நினைக்க நடக்கும் மதுபடி தாக்கணும். சோ முதல் இங்க இணைக்கைக்குள்ள எப்படி கரண்ட் ஓடும், இப்படி இணைச்சிங்கிறது எப்படி கரண்ட் ஓடும், இந்த பெட்டி இப்படி பிளஸ் இந்த பக்கத்தால அப்ப இங்க இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும். ஓகே, அப்ப இங்க இப்படி கரண்ட் ஓடுது, இந்த பெட்டில இருக்கு இந்த எப்படி பெட்டி சரியா இணைக்கப்பட்டிருக்கு, ஏயில தொடக்கி இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும். இதை கொஞ்சம் ஜீல தொடத்தீங்க ரெண்டா, இது நான் தியரியை கொஞ்சம் விளங்கமா சொல்றேன். இப்ப இது இப்படி இணைச்சிங்க ரெண்டா, சோ இங்க கொண்ட இணைக்கைக்குள்ள என்ன நடக்கணும், இங்க மற்ற பக்கத்தால கரண்ட் ஓடும். எப்படி மற்ற இப்படி இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் கூடிடும். இப்ப உதாரணத்துக்கு இது இப்ப இது 5 வோல்டேஜ், இதுல இருக்கிற 20 வோல்டேஜ் இருந்தா இது 20 இப்ப இதுக்கு 20 இங்க இருந்து 20 வோல்டேஜ் இங்க இருந்து 20 வோல்டேஜ் இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் தொடங்கமானி திரும்பல காட்டினால் அழுத்தமானி சமநிலப்படும், இடையில திரும்ப பூச்சியமாகும் அப்படின்னு பார்க்கிறாங்க. அப்ப அந்த கன்செப்ட் வச்சுக்கணும், உங்களுக்கு தெரியும் இங்க துடைக்கையும் அந்த துடைக்கையும் இப்படி ஓடும் இங்க இப்படி ஓடும், இது ஓகே தானே. ஆனா இப்ப என்ன பிரச்சனை, இந்த கேள்வி இல்ல இப்படி இல்ல என்ன இதுல என்ன இருக்குன்னு தெரியாது. என்ன ஏதோ ஒரு உபகரணம் மின்னு பாருங்க, இப்ப கரண்ட் ஓடணும் கட்டாயம் இந்த உபகரணம் என்னவா இருக்கணும், மின் கிளவா இருக்கணும். இப்ப இதுல தடையோ அந்த கொள்ளளவையோ எதுவும் கரண்ட் ஓடாது, கரண்ட் ஓடி முடிஞ்சு. அப்ப இந்த கட்டாயம் என்ன இருக்கணும், டச்சு இருக்கணும். ஆனா இந்த கன்செப்ட் இங்க கூட கரண்ட் ஓடுது, ஓகே இப்படி கரண்ட் ஓடிக்க இந்த மத்தி இந்த தடை மட்டும்தான் ரிவர்க் பண்ணும். அப்ப இதுக்குள்ள கூட கரண்ட் ஓடுது, ஆனா மற்ற பக்கத்தால ஓடுதுல்ல அவற்ற கதையின் படி என்ன சொல்ற, அதே மட்டும்தான் கரண்ட் ஓடுதாமா, அப்ப அதே பக்கம் கரண்ட் ஓடணும் ஆனா குறை ஓடும். அப்படி என்ன இது என்ன வேணும் இருக்கணும், இது 5 ஆயிடுச்சு, இது 3 வோல்டேஜ் என்ன நடக்கும், இது இப்ப குறைவா என்ன நடக்கும், இது 5 இங்க இருந்தீங்க 5 இது 3 அப்ப இங்க இருந்தீங்க 2 இருக்கும், அப்ப இங்க இருந்தீங்க 2 வரணும் என்றா இப்பவும் இந்த பக்கத்தான் அந்த பக்கம் இங்க முதல் 5 வோல்டேஜ் இருக்கு, இங்க 5 வோல்டேஜ் இருக்கு, அப்ப இந்த தடை 6 5 இருக்கும். இப்ப இதுக்கு 2 வோல்டேஜ் இருக்கு, இது கொஞ்சம் வந்துச்சு 2 வோல்டேஜ், அப்ப 2 கிலா மின்னோட்டம் குறையுது. அப்ப சரியான திசையில இணைச்சு இது மின்கலமா இருந்திருந்தால் ஏல தொடுக்க உயர் மின்னோட்டம் வரும், பீல தொடுக்கைக்குள்ள அதே திசையில கரண்டோட குறைய மின்னோட்டம், இது ஓகே தானே. இப்ப வச்சு மாத்தி வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், அதை முருக யோசிக்கிறாங்க இல்லையா. அப்ப அப்படி இருந்தா என்ன நடக்கும், இப்ப இந்த கத்தி இப்படி முனை மாற்றி எழுதியிருந்தால்
இப்ப எனக்கு இங்க நீங்க வோல்டேஜ் இருக்கா இதுல ஓகே அவ்வளவு அஞ்சின் கீழ் ஆறுன்ற கரண்ட் ஓடும் இப்போ சொன்னதாலும் அஞ்சின் கீழ் ஆறு இப்பவும் அஞ்சு கீழ் ஆறு பற்றி மாத்தி நினைச்சிருந்தாங்க அதாவது அடுத்தமான சுற்றுல இப்படி நினைச்சா சமையல கிடைக்காது ஓகே அப்ப அஞ்சு கீழ் ஆறு இப்ப அதே இடத்துல அது மாதிரி மாத்தி நினைச்சிருந்தாங்க இங்க மாத்தி நினைச்சிருந்தால் இப்போ சமல்ல பண்ணி கிடைக்காது ஆனா இப்ப இங்க என்ன இதுல இருந்ததுக்கு அஞ்சு வரும் வெள்ளம் ஆனா இங்க இதுல இருந்து மூணு எங்க இருந்தீங்க இங்க இருந்தீங்கதான் மூணு ஆனா இவருக்கு இங்க இருந்தீங்க அஞ்சு வரும் அப்ப எப்படி வரும் இதுக்குள்ள எவ்வளவு வரும் இப்ப இங்க இருந்தீங்க எட்டு ஒன்று எங்க இருந்தீங்க எட்டு அங்க இருந்தீங்க சயம் உண்டு அஞ்சு இங்க இருந்தீங்க எட்டுண்டா இப்ப எட்டுங்கள் ஆறுன்றது கரண்ட் ஓடும் அப்ப இதை இங்க ஒன்று இணைக்கிறதா உயர் கரண்ட் ஓடும் ஏயில தொடுக்கிறத விட பியில தொடுக்க உயர் கரண்ட் ஓடும் அப்ப இந்த பேட்டரி மாத்திடுது அது எங்களுக்கு தந்த தரவே இல்லை இந்த பிக்கு தொடுக்கிட்டு கரண்ட் குறைய ஒன்று இருக்கும் அப்ப இந்த முனை மாத்தி இணைச்சிருக்கிற தந்தவ தெரியாம இருக்கும் இல்லையா ஓகே அப்ப இதுக்கு என்ன விட சரியா இணைக்க மின்கலம் எக்ஸ் வந்து மின்கலம் இருக்கும் சரியா இணைக்கப்பட்டிருக்கோம் அப்பைக்குள்ளதான என்ன செய்யும் இதுல உயர் மின்னோட்டம் இதுல குறைய வேண்டும் அப்ப எத்தனையாவது ஒரு மின்கலமாகும் அதன் மின்னியக்க விசை ஈ நோட்டை விட அதிகம் அது முடிஞ்ச விட இது கூடவே இருக்கணும் என் கூடவே இருந்தா தான் ஒரே தீசில கரண்ட் ஓடும் இல்லையா ஒரே தீசில கரண்ட் ஓடும்னு கூடவே இருக்கணும் அப்ப இதை விட இது இந்த வேலையும் கூடவே இருக்கணும் அடுத்தது சரியான முறையில் நினைக்கணும் அப்ப இரண்டாவது நாற்பத்தி எட்டாம் தேதி உரிமையில் காட்டியவாறு ஒரு மூடிய தடத்தின் ஊடு மின்னோட்டமாய் செலுத்தப்படுகின்றது மையம் ஓவில் காந்த பயணத்தி இதுல எப்படி தந்திருக்காங்க இதுல அரை வட்டம் திருப்பி இதுல ஒரு கொஞ்சம் வட்டம் இதுல ஒன்று என்ன தெரியும் எல்லாம் கரண்ட் வந்த எப்படி ஓடுது வளர்ந்துடியாதான் கரண்ட் ஓடுது எல்லாரும் அப்ப வர்ற காந்தப்புலம் வந்து எல்லாத்தாலையும் ஒரே திசைலாம் வரப்போதே எதுவுமே விளைஞ்சு தொடர்ந்து விளைஞ்சுடியா கரண்ட் ஓடுறபடியா ஒரே திசையில தான் என்ன வரப்போகுது காந்தப்புலம் அடுத்து இந்த கிரத்தியால வராது இதுக்கு நேர புள்ளிகள்ல காந்தப்புலம் வராது அப்ப இந்த கிரத்தியனால வராது அப்ப இந்த கிரத்தியனால பார்த்தோம்னு இப்ப இதுலே அப்ப இந்த கடத்தியால வர்றது காந்த பயணம் என்ன அரைவட்ட கடத்தியால வர்றது அப்ப காந்த பயணத்தை இது அரைவட்ட கடத்தி அரைவட்ட கடத்தியெல்லாம் தெரியும் மீனோட் ஐயோவை டூவார் கட்ட கடத்தி அது என்ன அரைவாசம் இந்த கடத்தி அதுவும் அதே திசை அது திசை போடுறா இதுக்கு எவ்வளவு வரும் இது 60 பாக்கு இருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டக்கிழத்து ஒரு வட்டக்கிழத்து என்ன 360 பாகு அது 60 பாகுன்றது என்ன ஒன்றுங்களாறு ஒரு வட்டத்தின் ஒன்றுங்களாறு பங்குதான் இது இல்லையா அப்ப ஒரு வட்டக்கிழத்துக்குரியது மீனோட்டையோ டூவார் டூ இது இந்த ஆறு வந்து டூவார் அந்த வட்டத்தின் ஆறு டூவார் எஸ் இது ஆறு தான் டூவார் அப்ப டூ இன்டு டூவார் இது என்ன ஒரு வட்டத்துக்குரியது அப்படி ஒன்றுங்கள் ஆறு இந்த தொண்டு அதே மாதிரி இன்னொன்று இருக்குது கூட இதால வர்றது ஒண்ணுங்கள் ஆறு வட்டத்துல ஒண்ணுங்க ஆறு அப்படி இன்னொன்று இருக்குது அல்ல அதையும் சேர்த்தோடு தகர இதவளவு அதுல 60 பாருங்க ஒரு வட்டத்துல ஒண்ணுங்க ஆறு அப்ப இதுக்கு மீனோட்டையோவ டூவா டூ இன்டூ ஆறு என்ன த்ரீயா இன்டூ 1/6 ஏ n1/6 ஒரு வட்டத்துல ஒரு துண்டு அப்ப இப்ப எப்படி வரும் எல்லாத்தையும் கூட்டணும் சரி நாங்க இப்ப இதுல இருந்து பதில் எடுக்கலாம் மீ நோட் எல்லாத்தையும்
இது மியூ நாட் ஐ ஓவர் 4 ஆர் இது 2 டு போயிடும் அப்ப மியூ நாட் ஐ ஓவர் 12 ஆர் இது மியூ நாட் ஐ ஓவர் 36 ஆர் எல்லாத்துக்கும் போகும்போது 36 ஆர் இல்லையா அப்ப இங்க 9 இதுல ஒன்று 10 இதுல 3 11 அப்ப 13 மியூ நாட் ஐ ஓவர் 36 ஆகும் இது மூன்றாவது ஓகே ரைட் 49 பாருங்க குறித்த திரவத்தை கொதிக்க செய்வதற்கு வெப்ப சுருள் பயன்படுத்தப்படுகின்றது சுருளின் வேல்யூ டபுள் டூவாக இருக்கும் போது ஆவியாகும் வீதம் 1 g/s ஆகும் சுருளின் வலுவை 2 மடங்காக்கப்பட்ட போது ஆவியாகும் வீதம் 2.1 g/s ஆகும் திரவத்தின் ஆவியாதலின் தன்மை நார்மலா நீ ஒரு வெப்பத்தை கொடுத்து திரவம் ஆவியாகுதுன்னா Q7 மாறி அப்ப வெப்பம் வழங்குற வீதம் டபுள் ஆனா ஆவியாகிற வீதம் வந்து டபுள் ஆகணும் அப்ப M/T டபுள் ஆகணும் நீங்க வெப்பம் வழங்குற வீதத்தை 2 மடங்கு ஆகுற ஆனா ஆவியாகிற வீதம் 2 g/1 ஆகும் 2 ஆகிடுவோம் அப்ப இங்க என்ன இருக்கணும் கொடுக்கிற வெப்பம் ஆவியாகிறதோட கொஞ்சம் சூழலுக்கு விளக்கப்படணும் அப்ப முதலாவது வலு பிஎல் வெப்பம் வலு டபுள் ஜூ வந்து வந்துருக்கோம் அப்ப வலு டபுள் ஜூ M/T வந்து 1 g/s அப்ப கிலோகிராம் ஆகிறதுக்கு 1000 H/T இது சூழலுக்கு வந்து திருப்பி இதை டபுள் ஆகிறார் வலு டபுள் ஆகுது 2 W மேலதிக வெப்பம் மாறாது அப்ப சூழலுக்கு வெப்பம் விளக்குற வீதம் மாறாது அது இப்பவும் வெப்பம் விளக்குற வீதம் கழிச்சு விடுவோம் அப்ப ரெண்டுல ஏதாவது கழிச்சு விட்டாங்க என்ன வரும் இரண்டாவது திரவ பாய்ச்சலின் வேகத்தை துணிவதற்கு உபயோகிக்கப்படும் வெந்தூரிமானி படத்தில் காட்டப்படுகிறது அந்த திரவத்தின் நடத்தி 2000 மணி தர அகன்ற பகுதியின் குறுக்குவெட்டு பரப்பளவு குறுகிய பகுதியின் குறுக்குவெட்டு பரப்பின் 3 மடங்கு ஆகும் அகன்ற பகுதியின் திரவத்தின் வேகம் என்ன அப்படின்னு இப்ப எப்படி இருக்குது குறுகிய பகுதியின் குறுக்குவெட்டு பரப்பு 3 மடங்கு குறையலாமா அப்ப இங்க குறுக்குவெட்டு பரப்பு உங்களுக்கு தெரியும் குறுக்குவெட்டு பரப்பு 3 மடங்கு குறைஞ்ச வேகம் 3 மடங்கு கூடும் அப்ப இந்த இடத்துல உள்ள வேகம் பி என்ன இங்க 3 இந்த வீதம் கேட்கிறார் எனக்கு இதுதான் அமுக்கம் P1 இங்க P2 போடுவோம் இதுல P1 P2 தத்துவத்தை போடுமா இதுலயும் என்ன ஒரு கிடைக்குழாய் இல்லை P1 plus half ρ² என்ன 2000 d² சமன் அங்க P2 plus அங்க half ρ வந்து 2000
into 9V square. And 3V whole thing square, 9V square. If the P2 is equal to P1 minus P2 is equal to P2. And this is how to do half at a half into V square at the end. This is 18,000. Every quarter, half and a piece carat is 1,000. It is 9,000. 1,000 and 9,000 and 1,000. 8,000 is it. It is regarding. So P1 minus P2 and what is it? 8,000 is carat. Any, even in a thermometer, it is not regarding. So thermometer, it is not regarding. It is a knowledge check. Now, this is the same thing. 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 அப்போ இங்க x உள்ள நமக்கு என்ன p1 plus இதால வரணும் எவ்வளவு இருக்கும் h plus x அப்போ இங்க px க்கு போடுவீங்க p1 plus h plus x into rho rho வந்து 2000 into g சமம் y ல இருக்கு நமக்கு என்ன p2 plus இந்த திரவத்தால வர்றது இந்த திரவத்தால வரும் அப்போ p2 plus அந்த திரவத்தால வர்றது என்ன x into 2000 in the third of the letter, H into 14,000. In the third of the 14,000. If X into 2000 X into 2000 the P2 being on P1 minus P2 is man. Is a being good home. Is 14,000 H. Is a general element 2000 H. 12,000 h into g. P1 minus P2 can equal 8,000 b square. 8,000 b square is equal 12,000 h into g. If there are moons, I will go. Let us do it. V will come. Let us do it. 120 over 8 h and 15 centimeter. Our 15 into okay. Ipa, or say, finding the dependent out of it. So, Nuti in Bell, Nuti in Bell or Pathal is in the pine. So, Pathinatin letter no Umbal in the Nar. Rooted in the visa, Moon in the Bell. Umbundu the Samanji, meter per second. Okay. Done.